சுலோ மதர்மன் யூடியூப் சேனல் இருக்கலாம் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவணையில் இருக்காக அதிகாலை 5 மணிக்கு இந்த ஆடி என்பது பதிவு செய்யப்படுகிறது. தமிழகத்தில் நேற்றைய தினம் எதிர்பார்க்கப்பட்டதன் அடிப்படையில் பரவலாக மழை பெய்திருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்ட இடங்கள் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 85% இடங்கள், பதிவான மழை இடங்கள் சுமார் 65.3% இடங்களில் பதிவாகிறது. ஆக நம்ம எதிர்பார்க்கப்பட்டதை விட மழைப்பொழிவு நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கப்பட்ட அளவை விட ஒரு 5.10% கிட்ட குறைவாக தான் பதிவாகிறது. அதுவும் பெய்த இடங்களில் வந்து ஒரு சில மாவட்டங்கள் வரையாக பார்க்கும்போது ஆங்காங்கே அங்கங்கேயும் ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவு பதிவாகிறது. மேகக்கூட்டங்கள் வந்தும் கலைந்து சென்று இருக்கிறது. மழையை கொடுக்காமல் காற்று வீசி கலைத்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? மேலும் இன்றைய தினம் மழைப்பொழிவுகள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்க போகிறது? வரும் 17ஆம் தேதி வடகிழக்கு பருவமழையின் முதல் நிகழ்வு தமிழ்நாடு அருகே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி நம்மளை நோக்கி வர இருக்கிறது. இந்த தாழ்வு நிலையின் காரணமாக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கப் போகிறது என்பது பற்றி விரிவாக இந்த அறிக்கையில் நம்ம பேசியிருக்கிறோம். அனைவரும் அறிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருந்து கடைசி வரையிலும் இணைந்திருந்து கேட்டிருந்து பயன்பெறுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் தற்போது காற்றின் குவிதல் மற்றும் காற்றின் திசைவேக மாறுபாடு, வெப்பச்சலனம், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இவைகளின் காரணமாக மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு காலை அறிக்கையில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். தென் மாவட்டங்களில் நேற்றைய தினம் 12 மணி நேரத்திற்கு பிறகு மழைப்பொழிவு தீவிரமடையும்னு சொல்லியிருந்தோம். இந்த சூழ்நிலையில் அதற்கான காரணம் என்ன அப்படின்றதையும் விளக்கிவிட்டு இப்போது இன்றைக்கு தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி முதல்ல பார்க்கலாம். பிறகு அந்த மத்திய உள்மாவட்ட பகுதிகளையும் தீவிரமாக பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை முதல்ல பார்த்துவிட்டு பிறகு என்னென்ன முக்கியமான விஷயங்களோ அதை பற்றி நம்ம பேசுவோம். இன்றைக்கு பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் சிறப்பான மழைப்பொழிவு காணப்படும். திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல்லாம் நேற்றைய தினம் ஒரு சில இடங்களை ஒதுக்கி ஒதுக்கி பதிவாகிறது. இந்த நிலையில் இன்றைக்கு பொறுத்தவரையில் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி, மதுரை, திருச்சி மற்றும் ஒசூர், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழைப்பதிவாகும். அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் அங்கங்கே அங்கங்கே இடியுடன் கூடிய மழைப்பொழிவும், மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அந்த சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவும் இடையினம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோலவே தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களிலும் மதிய நேரத்தில் உயரக்கூடிய வெப்பநிலையின் காரணமாக ஒரு சில இடங்களில் மட்டுமே மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதேபோலவே நாமக்கல், கரூர், ஈரோடு மற்றும் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். நல்ல இடியுடன் கூடிய கனமழையும் சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் காணப்படும். திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நல்ல மழைப்பொழிவும், கள்ளக்குறிச்சி மற்றும் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் நல்ல மழைப்பொழிவும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு திசையான்வளை பகுதி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துடைய விளாத்திக்குளம் பகுதி மற்றும் தூத்துக்குடியோட மாநகர பகுதி மற்றும் ராமநாதபுரத்துடைய கடல் பகுதி மற்றும் கடலோடைய ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் சாயல்குடி பகுதி, அதே மாதிரி வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துடைய கடலோர பகுதி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய கடலோர பகுதிகள், தஞ்சை மாவட்டத்துடைய கடலோர பகுதிகள் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி மாவட்டத்தோட புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் கடலோர பகுதிகள் மற்றும் சென்னையில் அங்கங்கே அங்கங்கே, திருவள்ளூர் மாவட்டங்களில் அங்கங்கே அங்கங்கே பர்டிகுலராக வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சரி, நேற்றைய தினம் தென் மாவட்டங்களில் மலைமேகங்கள் வந்தும் கலைந்து சென்றிருக்கிறது. ஆனாலும் மழை பெய்திருக்கிறது. அங்கங்கே அங்கங்கே தூறல் மலைகளும் விழுந்திருக்கிறது. மழையும் அங்கங்கே அங்கங்கே பெய்தும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டங்களிலும் மழை பெய்து ராஜபாளையம் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகள், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் இன்னும் பல்வேறு இடங்களில் மழையும் பதிவாகிறது. இன்றைக்கு பொறுத்தவரையில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், தென்மேற்கு பருவ காற்று முற்றிலுமாக விடைபெற்று காற்று பகுதிகள் நிறைவடைந்து விட்டது. இப்போ அந்த காற்று பகுதிகள் நிறைவடைந்த காரணத்தினால நம்மளுக்கு இப்போ அடுத்ததாக வடகிழக்கு திசை காற்று வரணும். இப்போ வடகிழக்கு திசை காற்று வரும் வரையிலும் தமிழ்நாட்டில் வெப்பநிலை கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. வெப்பம் அதிகமாக காலையிலே உயர்கிறது. இதற்கு காலையில் உயரக்கூடிய வெப்பநிலையை சமாளிப்பதற்காக கடல் காற்று உள்ளே வருகிறது மதியத்தில். ஆக மதியத்தில் வரக்கூடிய இந்த கடல் காற்று நேரடியாக கடலிலிருந்து எடுத்துட்டு வரக்கூடிய ஆவியான நீரை உள்பகுதி மத்திய உள் மாவட்ட பகுதிகளிலும், தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் மழையாக பெய்கிறது. இது வந்து தொடர்ந்து இந்த கன்வெக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதனால தான் மேகக்கூட்டங்கள் உருவாகியும் அந்த மேகக்கூட்டத்தின் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் நேராக உள் மாவட்டத்தில் ராஜபாளையத்தில் நேற்று கொட்டியது. இதே மாதிரி தான் இந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை இன்றைய தினம் இந்த காற்று எவ்வளோ நாள் நீடிக்கும்? பொதுவாக ஒரு கேள்வி இருக்குது. இந்த காற்று 11ஆம் தேதி வரையிலும் இருக்கும். 11ஆம் தேதி இப்போ ஒரு கணக்கு இருக்குது. நேற்றைய தினம் குமரியிலிருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் வரைக்கும் வீசியது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலிருந்து நாகப்பட்டினம் வரையிலும் இந்த காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். நாளைய தினம் ராமநாதபுரம் முதல் நாகப்பட்டினம் வரையிலும் இந்த காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். 10ஆம் தேதி நாளைய தினம், நாளை மறுநாள் நாகப்பட்டினத்திலிருந்து ராமநாதபுரம் வரையிலும் காற்று உள்ளே நகரும். அப்படி இருந்த போதிலும் தென் மாவட்டங்களை விடுபடுகின்ற காரணத்தினால
பதினோராம் தேதியிலேருந்து மிக கனமழையை தொடங்கிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆக இன்றைய தினம் மழை இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தினம் இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும், மேகக்கூட்டங்கள் வரும், பர்டிகுலராக கலைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பதினோராம் தேதி வரைக்கும் இந்த சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் நான் இப்போ ரெண்டு வாய்ப்பும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், உங்களுக்கு நல்ல மழை பெய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் அந்த மேகம் கலைந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இது ரெண்டையுமே எடுத்துக்கணும். நீங்கள் ஒருவேளை நல்ல மழையும் எதிர்பாருங்க, இல்லையே மேகக்கூட்டம் இந்த மாதிரி காற்று அடிக்கிறதுனா கலைந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு இடைப்பட்ட நேரங்களில் ஒரு சில நேரங்களில் வந்து மழையும் கொடுத்து விடும், அங்கங்கே அங்கங்கே மழையும் கொடுத்து விடும். நேற்று கட்டத்தில் இன்றைய பரவலாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும், திருநெல்வேலி மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும், திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்றைய தினம் மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதி, கோவில்பட்டி அந்த சுற்று வட்டார பகுதிகளிலும் இன்றைய தினம் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் அந்த சுற்று வட்டார பகுதிகளிலும், மதுரை உறுதியாக விருதுநகர்லாம் கேட்க வேண்டாங்க, இந்த மாவட்டங்களாம் விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், நீங்களே கேட்டு உங்கள் மாவட்டத்துடைய அந்த அழகு குறைக்க வேண்டாம். அதனால் விருதுநகர், மதுரை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாமே அறிவிக்கப்பட்ட பகுதி தான். திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள்லாம் சிறப்பான மழைப்பொழிவு இன்றைய தினம் காணப்படும். கயத்தாறு அந்த சுற்று வட்டார பகுதிக்கு எப்போ தான் மழை பெய்யுன்ற கேள்வி, அதே மாதிரி வந்து திசையான்வெளி பகுதிக்கு எப்போ தான் மழை பெய்யுன்ற கேள்வி இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு எப்போ தான் மழை பெய்யும் என்கிற கேள்வி, நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்கள் இதே கேள்விகள். அந்த மாவட்டங்கள்லாம் பொதுவாக புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் இதே கேள்வி. நான் என்ன சொல்கிறேன்னா, தென் மாவட்டத்திலே அதே கேள்வி தான், என்ன சார் விதைச்சிட்டோம், மழை இல்லாமல் இருக்கிறோம், மழையை நம்பி இருக்கிறோம், வடகிழக்கு போகிற மழை நம்பி இருக்கிறோம், விதைக்க போகிறோம், மழை எப்போ பதிவாகும் என்கின்ற ஒரு கேள்வி. பொதுவாக நீங்கள் விதைக்கலாம், அனைத்து மாவட்டமும் இப்போ விதைக்கலைன்னா நீங்கள் எப்போ விதைப்பீங்க, இதுதான் சரியான காலகட்டம். விதைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காற்று வந்து கலைத்தாலும் என்ன, ரெண்டு நாளாக மழை பெஞ்சிடும். காற்றே கலைத்தாலும் ரெண்டு நாளாக மழை பெஞ்சிடும், அதுக்கு மேலே போகாது. அது ரொம்பலாம் இப்போ பாருங்கள், கிரிட்டிக்கலான ஒரு நிலை, மழையே பெய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பகுதி என்ன ஆகும், சூடு அதிகமாகிடும், அந்த ஹீட்டு வந்து ஓவர் ஹீட் ஆகிடும். ஓவர் ஹீட்டான பிளேசஸில் வந்து அதை கண்டிப்பாக குளிர்விக்கணும். குளிர்விக்கிறதுக்கு காற்று உள்ளே வந்து அந்த பகுதி குளிர்வித்து விட்டால் அடுத்த பகுதி உங்கள் பகுதியாக தான் இருக்கும். இப்போ எதற்கு காற்று இவ்வளோ வேகமாக உள்ளே வருகிறதுனா, அந்த பகுதியை குளிர்விக்கிறதுக்காக தான் காற்று உள்ளே வருகிறது. அப்போ முதல்ல அந்த பகுதி குளிர்வித்து அதுக்கு பிறகு தான் கடலோர பகுதிக்கு மழை குளிர்விக்க வரும். அப்போ நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும், பதினோராம் தேதி வரையிலும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அங்கெல்லாம் குளிர்ந்த பிறகு தான் உங்கள் பகுதிக்கு வரும். அப்போ தொடங்கிவிட்டது, தீவிரமான மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது, அதோடைய பரப்பளவு அதிகரிப்பதற்கு டைம் எடுக்கிறது, அவ்வளோதான். எட்டாம் தேதி தீவிரமான மழைப்பொழிவு தொடங்கும், அப்படியே படிப்படியாக அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தோம், அதன் அடிப்படையில் எட்டாம் தேதி தொடங்கிவிட்டது. இன்றைய தினம் அதே போல் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கடலோர பகுதி வரைக்கும், திசையான் மலை வரைக்கும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்துடைய கடலோர பகுதியிலிருந்து திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் சொல்லியிருக்கோம். தூத்துக்குடி மாவட்டத்துடைய கோவில்பட்டியிலிருந்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி விருதுநகர் மாவட்டத்துக்கும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்துடைய கடலோர பகுதியில், ராமநாதபுரத்திற்கும் இன்னிலிருந்து அடுத்த ஐந்து தினங்களுக்கு ஒரு சிறப்பான மழைப்பொழிவு காணப்படும். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஐந்து தினங்களில் மேகநம்பி பதிவாக விட்டால் ராமநாதபுரத்தில் ஏன்டா வந்து நீங்கள் கேட்கலாம். நான் ஷூராக வந்து ஒரு வாரண்டி கார்டு மாதிரி உங்களுக்கு கொடுத்துறேன். இதுக்கு மேலே யாரால் எந்த விதமானாலும் கொடுக்க முடியும், இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனால் இதெல்லாம் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை பர்டிகுலராக. அதனால் இப்போது இருக்கக்கூடிய இதை வந்து சரியாக பயன்படுத்துங்க, இதை வந்து இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க, ஓகேவா. அதுக்காக நான் வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து டெய்லி அப்படி தான் சார் அப்டேட் பண்ணுறீங்க, பர்டிகுலராக வந்து டெய்லியுமே அப்படி தான் இருக்குன்னா, டெய்லியுமே எங்கேயாவது ஒரு இடங்க கன்னியாகுமரியில் ஒரு வாரமாக வீடுகளுக்குள்ளே தண்ணீர் புகுந்தது, அதே மாதிரி வட மாவட்டங்களில் நிறைய இடங்களில் வேலூர்லாம் தொடர்ந்து மழை பெய்து வீடுகளுக்குள்ளே தண்ணீர் புகுந்தது. அப்போ எல்லா மாவட்டத்திற்கும் நம்ம கவனிக்கணும். இப்போ உங்கள் மாவட்டத்தில் மழை இல்லை, ஆனால் இவர் வந்து மிக கனமழைன்னு சொல்கிறாங்களே, நம்ம மாவட்டத்தில் வெயில் அடிக்குதுன்னு கேட்பீங்க. ஆனால் பக்கத்து மாவட்டத்தில் மேகநமலை பதிவாகும் போது நான் மேகநமலைன்னு போட்டாகணும் அப்படின்ற கணத்தில் நீங்கள் வந்து அந்த விஷயம், 38 மாவட்டம் இருக்கிறது, 38 மாவட்டத்தில் மழை பெய்யணும், உங்கள் மாவட்டத்தில் மழை பெய்யும் போது உங்கள் மாவட்டத்தை போடும்போது பக்கத்தில் உள்ள மாவட்டத்துக்கு என்ன சார் எங்களுக்கு மழை இல்லை அவங்களுக்கு மழை பெய்யுது அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா. அதனால் புரிந்து கொண்டு எல்லோரும் மைண்டில் ஏற்றிக்கோங்க, எல்லா மக்களும் ஒரே மக்கள் தான். அவர்கள் பாதிக்கப்பட்டாலும் நான் சொல்லி தாங்கணும், எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டாலும் நான் சொல்லி தாங்கணும். இப்போ திருவள்ளூரில் பாதிக்கப்பட்டாலும் நான் சொல்லி தாங்கணும், கன்னியாகுமரியில் பாதிக்கப்பட்டாலும் சொல்லி தாங்கணும். நீங்கள் தூத்துக்குடியில் இருந்தவங்களாம் உங்களுக்கு தெரியும், என்ன ஒரு நிலமெல்லாம் வந்து ரொம்ப தரிசாக கிடக்குது, அதுக்கு அருகாமையில் திருநெல்வேலி இருக்கிறது, திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் அருகாமையில் கன்னியாகுமரி போங்க, நிலங்கள்லாம் பாதி அளவுக்கு தண்ணி கட்டி கிடக்கு, நிலங்களுக்குள்ளே காலை வச்சா பாதிக்கால் முங்கிரும் அந்த அளவுக்கு தண்ணி கிடக்கு. ஆனால் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் கங்கிட்டு வறட்சியாக இருக்குது. இதுதான் சூழ்நிலை தற்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. கண்டிப்பாக வடகிழக்கு பெருமலையோட முதல் கட்ட நிகழ்வு 17ஆம் தேதிக்கு பிறகு வரும்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், தமிழ்நாடு முழுவதும் ஒரு சிறப்பான மழை இருக்கும். சரி, அது வரட்டும், உறுதி செய்த பிறகு நான் உங்களுக்கு அறிக்கையாக வெளியிடுறேன். அதை பற்றியும் இன்னும் தெளிவாக வரக்கூடிய மணி நேரங்களிலும் அறிக்கைகள் வெளியிடுறேன். கண்டிப்பாக அதை பற்றி இன்றைக்கி மதியத்துக்குள்ளே இன்னொரு சிறப்பு அறிக்கை, அந்த 17ஆம் தேதி உருவாக்கக்கூடிய நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு நிலை தமிழ்நாடு அருகே சிறப்பாக நீடிக்கப் போகிறது. இதனால் அனைத்து தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தி நல்ல மழையாக பெய்ய இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை எடுத்தடுப்பில் ஒரு சிறப்பான மழையை கொடுக்கும். அதை பற்றியும் தெளிவாக நம்ம பேசலாம். அது எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொண்டு வரும், அது எந்த அளவுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் என்பது பற்றியும் இன்றைக்கும் வரக்கூடிய நாட்களிலும் தெளிவாக நம்ம பேசுவோம். தொடர்ந்து இணைந்து கேட்டிருந்தமைக்கு நன்றி. உங்களுடைய சந்தேகத்தை பதிவு செய்யுங்க, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக அனைத்து கேள்விக்கும் ரிப்ப
அப்ளை பண்ணுறேன். இதுவரையிலும் தொடர்ந்து யூடியூப் சேனலுடன் பயணித்து கொண்டிருப்பவர்கள் உங்களோட நண்பர்களுக்கு அறிக்கை ஷேர் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.